மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவர் எப்படி இருக்கீங்க? நம்ம ஏழாம் வகுப்பின் அடிப்படை அறிவிலிருந்து எட்டாம் பாடம் உயிர் வாயுமும் ரத்தமும் அப்படிங்கிற பாடத்தை தான் படிச்சுட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கடந்த வகுப்புல என்ன படிச்சீங்க? நம்மளுடைய சுவாச உறுப்புகளை குறித்து படிச்சா அதனுடைய செயல்படும் விதமும் நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த வகுப்புல வந்து என்னத்தை உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன்? நுரையீரலுடைய மாதிரியை செய்து பார்க்க சொன்னேன். எத்தனை பேர் செய்தீர்கள் என்று தெரியாது. செய்யாதவர்களும் இதை பார்த்து செய்ய முயற்சி பண்ணுங்க. செய்யக்கூடிய விதம்னு பார்த்தோன்னா, ஒரு டப்பா எடுத்து மார்க்கரில் என்ன செய்யணும், ஒரு ரவுண்ட் போட்டு அந்த இடத்த கத்தி வச்சு நல்லா வெட்டி எடுக்கணும். பின்ன ரெண்டு ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அதில் ஒன்று இந்த மாதிரி வளையக்கூடிய ஸ்ட்ராவாக இருக்கணும். அந்த இடத்த அப்படி மடக்கி பிடிச்சி லைட்டாக வந்து நம்ம கத்திரிக்கோலை வச்சு வெட்டுறோம். கத்திரிக்கோலை வச்சு அந்த இடத்துல நல்லா வெட்டிட்டு இனி ஒரு ஸ்ட்ராவை கூடி அதில் என்ன செய்கிறோம், நம்ம ஜாயின் பண்ணுறோம். இனி ஒரு ஸ்ட்ராவையும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு இப்படி என்ன செய்யும், ஒரு வளைவான பகுதி கிடைக்கும். அங்கே வந்து எந்த காற்றும் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம பசை வச்சு ஒட்டணும். இந்த பசை தான் வேணும்னு இல்லை, சாதா பசையை கூட வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், சரியான முறையில் ஒட்டி எடுக்கலாம். பின்ன ரெண்டு செவந்த நிற பலூன் எடுத்து அந்த மேலே வந்து அந்த தடிமனமான இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வெட்டுறோம். வெட்டிட்டு பின் அந்த பலூனை அந்த ரெண்டு கொள் இருக்குல்ல அதில் நல்லா வச்சுட்டு காற்று போகாமல் டேப்பு வச்சு என்ன செய்யணும், நல்லா சுற்றிடணும். அது கவனமாக சுற்றணும். எங்கனையும் காற்று உள்ளே ஏறுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு என்ன செய்யாது, சரியான விரிவு கிடைக்காது. அப்போ இதை கரெக்டாக ஒட்டி எடுத்துட்டு நம்ம ஒரு மூடியில் ஓட்டை போட்டு வச்சுருக்குறோம்ல வெட்டின டப்பாவில், அதுக்குள்ளே அந்த நீட்டமாக இருக்க குழலை வந்து நம்ம என்ன செய்யணும், உள்ளே விட்டு நல்லா இழுத்துட்டு அந்த மூடியை மெதுவாக தள்ளி நல்லா டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாகத்தை என்ன செய்யணும், நம்ம வெட்டுறதுக்கு முன்னால் நல்லா பசை வச்சு ஒட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பாகத்தையும் சேர்த்து வெட்டி விட்டுறணும். அதுக்கடுத்து வந்து கீழே பலூனை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பலூனை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டப்பாவோட மொத்தமும் நம்ம கரெக்டாக வச்சு கெட்டுற அளவுக்கு வேணும். அப்போ ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய பலூனை எடுத்து அந்த நம்ம காற்று ஊதுவோம்ல அந்த பக்கம் ஒரு முடிச்சியை போட்டு வச்சுட்டு மற்ற பகுதி என்ன செய்கிறோம், அந்த டப்பாவில் நல்லா மெதுவாக உடஞ்சி போகாத ரீதியில் வச்சு அதில் விட்டுட்டு ரெண்டாவது என்ன செய்யணும், செல்லோ டேப் வச்சு காற்று போகாமல் அதை நல்லா சுற்றி வந்து அந்த செல்லோ டேப்பை சரிவர வந்து நம்ம ஒட்டிடுறோம். சரிவர செல்லோ டேப்பை ஒட்டிட்டு பின்னால் நம்ம வந்து அந்த கெட்டினால அந்த பகுதியை இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே கெட்டியிருக்கக்கூடிய ரெண்டு பலூனும் அதை இழுத்து விடும்போது நமக்கு வந்து சுருங்கி விரிவதை காணலாம். என்ன சொன்னேன், நுரையீரல் வந்து பாஞ்சு போன்றது, அதில் தசை திசுக்கள்லாம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி சுருங்கி விரியுதுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சந்தேகம் வருதா? அப்போ அதுக்கான ஒரு மாதிரி உருவாக்கலை பார்ப்போமா. இந்த பாருங்க, இப்போ அதில் என்ன செஞ்சாங்க, ரெண்டு இப்படி கொள்ளல் எடுத்தாங்க, அதில் ரெண்டு பலூனை கெட்டினாங்க, அந்த டப்பாவில் ஓட்டை போட்டு மேலே அந்த இதை சுற்றிட்டு அடியில் ஒரு பெரிய பலூன் வெட்டி அதை கேட்டிட்டாங்க. இப்படி இழுத்து இழுத்து விடும்போது அங்கே பலூன் என்ன செய்யுது, அப்படியே விரியுது, சுருங்குது. பார்த்தீங்களா, இப்படி இழுத்து ஒரு முறை விடும்போதே விரிந்து சுருங்குது. இதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரலும் என்ன செய்யும், செயல்படும். அந்த நுரையீரலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு பேர் டயபிரம். அதனுடைய பேர் என்ன, டயபிரமும் அங்கே இருக்கக்கூடிய தசை செல்களும் என்ன செய்யுது, நுரையீரல் விரிந்து சுருங்குவதற்கு பயன்படுது. நம்ம அந்த டப்பால எப்படி அந்த பலூனை கெட்டினோமோ அதே மாதிரி வேலையை தான் அந்த டயபிரம் செய்யுது. தாவரங்கள் வந்து ஆக்சிஜனை சுவாசிக்குதா கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருந்தது. அதை ஒண்ணு இன்னைக்கு நிவர்த்தி பண்ணுவோமா. அப்போ இந்த குழந்தைகள் பேசுறத பாருங்க, அந்த குழந்தை என்ன கேக்குது, தாவரங்கள் சுவாசிப்பது கார்பன் டை ஆக்சைடே அல்லவா? அந்த பையன் சொல்றான், இல்லை இல்லை, தாவரங்கள் ஒளி சேர்க்கைக்காக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றன, அவை ஆக்சிஜனையே சுவாசிக்கின்றன. இப்ப இவங்களுடைய விவாதத்தில் எது வந்து சரியான முடிவுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவரங்கள் ஒளி சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துதுன்னு சொல்லி. இந்த படத்தை பாருங்க, அதுல தாவரங்கள் என்ன செய்யுது, ஒளி சேர்க்கைக்கு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துது. அப்ப தாவரங்கள் சுவாசிப்பது எதை, ஆக்சிஜனை. வெளிவிடுவது கார்பன் டை ஆக்சைடுனா அது நம்ம விலங்குகளோட அளவு வந்து குறைவா இருக்கும். விலங்குகள் சுவாசிப்பதை விட தாவரங்கள் சுவாசிப்பது குறைவாக இருக்கும். அந்த இலை துளைகள் வழியாக தான் இந்த சுவாசம் நடைபெறுகிறது. அதே போல வந்து அது ஒளி சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எடுக்குது. இப்போ ஒளி சேர்க்கை வந்து நடைபெறுவது சுத்தி தாவரங்கள் காணப்படுது, அது உணவு தயாரிப்பதற்காக என்ன செய்யுது, கார்பன் டை ஆக்சைடை எடுக்குது. அப்போ நமக்கு இந்த சுற்றுப்புறத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து சமநிலைப்படுத்தப்படுகிறது தாவரங்கள் ஒளி சேர்க்கைக்கு பயன்படுத்துவதனால. அப்ப தாவரங்கள் வந்து ஒளி சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடை குறைவாக பயன்படுத்தினால் என்ன நிகழும், நம்ம ஏற்கனவே படித்தோம், நம்மளுடைய சுற்றுப்புறங்கள்ல அதிகமான கார்பன் மோனாக்சைடுகள் வந்து உருவானா நமக்கு பல்வேறு வியாதிகள் வரும்னு சொல்லி பார்த்தோம், நோய் வந்து அதிகமாகும்னு சொல்லி. அப்ப நம்ம தாவரங்களுடைய அளவை வந்து குறைச்சிட்டு வாகனங்களுடைய அளவும் பிற தேவைகளையும் கூட்டிகிட்டே போறப்ப நம்மளுடைய சுற்றுப்புறம் மிகவும் மாசுபட்டு நமக்கு பல்வேறு நோய்கள், சுவாச சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் வர்றதுக்கு வந்து காரணமாகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதிகமான தாவரங்களை வந்து வளர்க்கணும். அப்ப தாவரங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். நம்மளுடைய சுவாச உறுப்புகள் சரிவர இயங்கணும்னா நம்மளுடைய சுற்றுப்புறம் சரியான நிலையில் இருக்கணும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு இந்த கொரோனா டைம்ல என்ன செஞ்சிச்சு, நம்மளுடைய சுற்றுப்புறம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாகனங்களோட ஓடக்கூடிய அளவு குறைவு, நம்ம நடமாடக்கூடிய வெளியே போறதே தேவைக்கு தான் போறோம். அப்போ நம்மளுடைய சுற்றுப்புறம் எந்த லெவல்ல பாதுகாக்கப்பட்டிருக்கும், நம்ம சுற்றுப்புறத்துக்கு கிடைத்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க, உங்களுடைய கருத்தை ஒரு குறிப்பா எழுதணும். சுவாசித்தல் தாவரங்களில் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை வாசித்து பார்ப்போமா. தாவரங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வதுடன் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவும் செய்கின்றன. இலையில் காணப்படும் நுண்ணிய துளைகளான இலைத்துளைகள் வழியாக இவ்வாறு மாற்றம் நடைபெறுகிறது. விலங்குகளுடன் ஒப்பிடும்போது தாவரங்களின் சுவாசத்தின் அளவு குறைவாகும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பார்த்தோம், நமக்கு சுவாச உறுப்புகளை குறித்து பார்த்தோம், நமக்கு ஆக்சிஜன் உள்ளே செல்லுகிறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சிஜனுடைய பயன் என்ன, இது இரத்தத்தில் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களுடைய ஊகத்தை ஒரு குறிப்பா எழுதுங்க பார்ப்போம். எல்லாருமே எழுதிருப்பீங்க. சரி, இந்த படத்தை பாருங்க, அதுல ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றுப்புறம் கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றுப்புறத்தின் வழியாக என்ன செய்யுது, காற்று வந்து உள்ள போகுது. நமக்கு நம்ம பார்த்தோம்ல சுவாச உறுப்புகளின் வழியாக காற்று உள்ள போகுது. அந்த போகக்கூடிய காற்று வந்து என்ன செய்யுது, ரத்தத்தில் கலக்குது. அந்த ரத்தம் என்ன பண்ணுது, செல்களுக்கெல்லாம் எடுத்து செல்கிறது. அந்த செல்கள் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் என்ன செய்யுது, ரத்தம் எடுத்துட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலுக்கு வந்து காற்றுடன் கலந்து என்ன செய்யும், வெளியே போய் கார்பன் டை ஆக்சைடாக நிலை கொள்கிறது. இதுதான் நமக்கு ரொட்டேட்டினா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் இந்த இதை பார்த்துட்டு கவனமா என்ன செய்யும், அதை ஒரு நோட்ல குறிச்சு எழுதிக்கும். இப்ப நமக்கு உடம்பு அப்படின்னு எடுத்தாலே என்ன செய்யுது, வெளியே சுற்றுப்புறம் இருக்குது, அடுத்து நம்மளுடைய நுரையீரலுக்கு போகுது, அங்க ரத்தம் வந்து செயல்படுது. அந்த ரத்தத்தின் வழியாக செல்களுக்கு வந்து எல்லாமே எடுத்து செல்லப்படுகிறது. அது உயிர் சத்தா இருந்தாலும் சரி, ஆக்சிஜனா இருந்தாலும் சரி, ரத்தத்தின் வழியாக தான் எடுத்து செல்லப்படுகிறது. அடுத்த க்வெஸ்சன், நம்ம வந்து எல்லா உயிரினங்களும் சுவாசிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் ரத்தம் இருக்குதா, அந்த ரத்தம் அப்படி இருந்தா எல்லா உயிரினங்களும் சிவப்பு நிறமா தான் இருக்குமா, உங்களுடைய ஊகத்தை ஒண்ணு எழுதுங்க. சரி, நம்மளுடைய உடம்புல என்ன செய்யுது, சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், இப்படி பல அணுக்கள் இருக்குது. அந்த சிவப்பு ரத்த அணுக்களுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது எது தெரியுமா, ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது. அந்த ஹீமோகுளோபின் நமக்கும் இல்லைன்னா நம்மளுடைய ரத்தம் என்ன செய்யாது, சிவப்பு நிறத்தில் காணப்படாது. இப்ப உங்க வீட்டுகள்லாம் பாத்துருப்பீங்க, நிறைய கரப்பாம்பூச்சி எல்லாம் போகும், எல்லாரும் வீட்லயும் கரப்பாம்பூச்சி இருக்கும்ல, அந்த கரப்பாம்பூச்சி நீங்க அடிச்சு பாத்துருக்கீங்களா, அடிச்சா மற்ற உயிரினங்களை வெட்டுறது மாதிரி ரத்தமா வரும். இப்ப ஒரு ஆடை வெட்டுறாங்க, அந்த ஆட்டுல இருந்து என்னது வருது, சிவப்பு நிறமான ரத்தம் வருது. இந்த கரப்பாம்பூச்சை மிதிக்கவோ இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சா அதனுடைய உடலில் சிவப்பு நிற ரத்தம் வருமா, அது வராது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு பச்சையோ ஒரு கலந்த திரவமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அதனுடைய உடம்பில் ஹீமோகுளோபின் இல்லை.
அப்போ நம்ம பிற உயிரினங்களினுடைய உடலில் ரத்தம் என்ன நிறத்தில் காணப்படுகிறது? ஹீமோகுளோபின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரும்பின் அம்சமும் புரதமும் அடங்கிய கூட்டு பொருளாகும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடினுடைய போக்குவரத்தில் ஹீமோகுளோபின் பங்கு வகிக்கிறது. இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது நமக்கு ரத்தத்துக்கு நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அது இரும்பின் அம்சமும் புரதத்தின் அம்சமும் அடங்கியிருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து பிற விலங்குகள் சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஈ, பட்டாம்பூச்சி போன்ற பிற உயிரினங்கள் கொடுத்திருக்காங்க. அதனுடைய ரத்தத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கும் சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஆராய்ந்து எழுத வேண்டும். பூச்சிகளின் பொருள்களில் போக்குவரத்து உடல் அறைகளில் நிறைந்துள்ள நீர்மங்களின் வழியாக நடைபெறுகிறது. ஹீமோகுளோபின் இல்லாததினால் இந்நீர்மத்திற்கு சிவப்பு நிறம் இல்லை. ஒழுகி செல்ல தனிப்பட்ட குழல்களும் இல்லை. பூச்சிகளுக்கு என்ன செய்யாது, ஒழுகி செல்றதுக்கெல்லாம் தனிப்பட்ட குழல்கள்லாம் இல்லை. அங்க ஹீமோகுளோபின் இல்லாதனால நிறமும் கிடையாது. அடுத்து அமீபா, யூக்ளினா போன்ற ஒரு செல் உயிரினங்கள்ல எப்படி வந்து இந்த இரத்த ஓட்டம் நடைபெறுகிறதுன்னு பார்ப்போமா. ஒரு செல் உயிரிகளில் பொருள்களின் போக்குவரத்திற்கு தனிப்பட்ட அமைப்பு தேவையில்லை. இங்குள்ள போக்குவரத்து ஊடகம் செல் நீர்மமாகும். அமீபா, யூக்ளினா, பாரமிசியம் போன்றவற்றிற்கு வந்து என்ன செய்யுது, அந்த செல் நீர்மங்கள் வழிதான் இரத்த ஓட்டம், ஆக்சிஜனுடைய ஓட்டம் நடைபெறுகிறது. அப்போ சுவாசிக்காம எந்த உயிரினமும் இல்லை. அதனுடைய அமைப்புகள் தனிப்பட்டதாகவும் வேறுபட்டதாகவும் காணப்படுது. இரத்த வியர்வை, இரத்த வியர்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு எல்லாம் வியர்த்தா என்ன செய்யும், அப்படியே தண்ணியா வழியும், அப்படித்தானே, முகத்துல எங்க வியர்த்தாலும். ஆனா ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் வியர்வை வந்து ரத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதை ஒண்ணு நம்ம வாஸ்து பார்க்கலாமா. இரத்த வியர்வை, சிவந்த வியர்வையுடைய உயிரி என அறியப்படுவது நீர் யானை ஆகும். தோலின் மேற்பாகத்தில் சுரக்கப்படும் இந்த சிவப்பு துளிகள் இரத்த வியர்வை என்று அறியப்படுகிறது. ஆனால் இது இரத்தம் இல்ல, வியர்வையும் அல்ல. நோயணுக்களை அழிப்பதற்கு தோலிற்கு கீழேயுள்ள சுரப்பிகள் சுரக்கும் ஒரு நீர்மமாகும். அது வந்து இரத்தமும் கிடையாது, வியர்வையும் கிடையாது. அது நோயணுக்களை அழிப்பதற்காக ஒரு சுரப்பி வழியாக சுரக்கக்கூடிய நீர்மம். பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், இரத்தம் போலவே காணப்படும். இத மாதிரி வித்தியாசமான உயிரினங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி உள்ள உயிரினங்கள் தெரிந்தால் நீங்க வந்து பெற்றோரிடமும் உங்களுடைய உறவினர்கள்ட்டையும் கேட்டு அந்த மாதிரி வித்தியாசமான உயிரினங்களை குறித்து நாம் எழுதி எடுக்க வேண்டும். உங்களுக்கு எதெல்லாம் தெரியும், சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள், வேறு இரத்தத்தில் உள்ள பிற பகுதிகள் எதெல்லாம் தெரியும், பிளேட்லெட்டுகள், பிளாஸ்மா போன்றவையும் இரத்தத்தினுடைய பகுதிகள் தான். நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, அந்த படத்தை வந்து எல்லாரும் ஒன்று உற்று பாருங்க. அதில் உங்களுக்கு எந்தெந்த இரத்த அணுக்களை கண்டறிய முடியுது, சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள், பிளேட்லெட்டுகள் என்ற செல்களும் பிளாஸ்மா என்ற நீர்ம பகுதியும் சேர்ந்ததே இரத்தம். 5 வகை வெள்ள இரத்த அணுக்கள் உள்ளன. பிளாஸ்மாவில் 90 விழுக்காட்டுகள் அதிகம் தண்ணீராகும். நமக்கு இந்த இரத்த அணுக்கள் எத்தனை வகைப்படும், வெள்ளை இரத்த அணுக்கள் மட்டுமே 5 வகைப்படும். இந்த வெள்ளை இரத்த அணுக்கள் நமக்கு எங்கிருந்து உருவாகும் தெரியுமா, எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகும். இதுதான் நம்மளுடைய உடம்பில் உள்ளே செல்லக்கூடிய நோய் அணுக்களை தடுக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியதும் இந்த வெள்ளை இரத்த அணுக்கள் தான். பிளாஸ்மா எனது 90 விழுக்காடு தண்ணீராகும். அப்போ இந்த ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்வேறு பொருட்கள் சேர்ந்ததுதான். பல இரத்த அணுக்களும் பிளாஸ்மா போன்ற பல பொருட்களின் கூட்டுதான் ரத்தம் என்பது. அப்ப நீங்க இந்த அணுக்கள் எல்லாம் ஒண்ணு படம் வரைஞ்சி அது எந்த அணுக்கள் சொல்லி கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி முயற்சி பண்ணணும். அடுத்ததா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஏதாவது இறுக்கமா நமக்கு கையிலேயோ காலிலேயோ எங்க கெட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கெட்டி விட்டுட்டா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், அப்படி மத மதன் ஆயிரும். சில நேரம்லாம் அப்படி காலை இறுக்கமா நம்ம மடக்கி ஒரே இடத்துல உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய முடியாது, காலுகைய நம்மளால அணைக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன மக்களே, அது இரத்த ஓட்டம். அந்த இரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா இந்த மாதிரி பல செயல்கள் நடைபெறும். இப்ப உதாரணத்துக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு என்ன செய்வாங்க, நல்லா மேல ஒரு கயிறை வச்சு இறுக்கமா கட்டுவாங்க பாம்பு கடிச்சதுக்கு மேல்பட்ட இடத்துல. அது எதுக்கு, இரத்த ஓட்டம் குறைவதற்கு வேண்டிதான். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு எல்லாம் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப கையில ஒரு வெட்டுக்காயம் பட்டுருச்சு, நம்ம என்ன செய்வோம், சுத்தமான தண்ணி வச்சு துடைப்போம். அடுத்து ஏதாவது இறுக்கமா பிடிச்சிட்டு இந்த கை அப்படி மேல தூக்குனா போதும், கைய மேல தூக்குனா நமக்கு ரத்தம் என்ன செய்யும், கொஞ்சம் வெளியேறது வந்து குறையும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு முதலுதவினே சொல்லலாம். நமக்கு ஒருத்தங்களுக்கு வெட்டுக்காயம் கையில பட்டுருச்சு அப்படின்னா டக்குனு கையை மேல தூக்கி பிடிச்சு நம்ம என்ன செய்யணும்,
அவங்களுக்கு சுத்தமான தண்ணியை வச்சு கழுகிட்டு இறுக்கம பிடிக்கணும். அதுலயே நிக்கலன்னா ஏதாவது சுத்தமான துணியை வச்சு நம்ம கட்டிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போவோம். இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சக்கூடிய சின்ன சின்ன முதல் உதவிகள். இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இருதயம், தமனி, சிறை, இரத்த குழல்கள். அந்த தமிழில வந்து இரத்த தந்துகி சிறை அப்படிங்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. இப்படி நமக்கு நுரையீரல்னா அதுக்கான சுவாச உறுப்புகள் உண்டு, அதே மாதிரி இருதயம் சொன்னோம்னா அதுல சில உறுப்புகள் உண்டு. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேலைகள் இருக்குது. ஒவ்வொன்றை குறித்து நம்ம படிப்போமா. நம்மளுடைய இருதயம் எந்த அளவு இருக்குன்னு தெரியுமா, கை மூட்டின் அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இருதயத்தினுடைய அளவு எது, கை மூட்டினுடைய அளவு மாதிரிதான். நமக்கு நுரையீரல்கள் என்ன செஞ்சிச்சு, விலா எலும்புக்குள்ள பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த விலா எலும்பினுடைய உதவியோட தான் நம்மளுடைய இருதயமும் பாதுகாக்கப்படுது. இருதயத்தினுடைய படம் பாருங்க. நம்மளுடைய இருதயத்துல வந்து நான்கு அறைகள் காணப்படும். நம்மளுடைய இருதயத்துல எத்தனை அறைகள் காணப்படும், நான்கு அறைகள் காணப்படும். பெரிக்காட்டியம் அப்படிங்கிற ஒரு செவ்வாள் வந்து நம்ம இதயம் வந்து பொதிந்து காணப்படும். அந்த விலா எலும்பின் கூட்டுக்குள்ளதான் காணப்படும். அதுக்கான ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க, அதை வாசிக்கிறேன், கவனமா பாருங்க. கை மூட்டின் அளவுடையது மார்பறையில் விலா எலும்புகளால் பாதுகாக்கப்படுகின்றன. பக்கங்களில் நுரையீரல்கள், பெரிக்கார்டியம் என்ற இரட்டை சுவரினால் புதியப்பட்டுள்ளது. நான்கு அறைகள் உள்ளது. இப்ப இருதயத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்தை பார்த்துட்டு அதுல உள்ள பாகங்களை கண்டுபிடிங்க. சிறை, தமனி போன்றவற்றை நீங்க மேல் பகுப்புக்கு போகும்போது தெளிவா படிப்பீங்க. இப்ப நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் என்ன செய்யணும், நம்ம நுரையீரலை பற்றி படிச்சிருக்கோம், இதயத்தையெல்லாம் பற்றி படிச்சிருக்கோம். அப்ப இதை குறித்து என்ன செய்யணும், மாதிரி உருவங்கள் தயாரிக்கணும். நம்ம தர்மாக்கோல் மீன வந்து பிளாஸ்டர் பாரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பயன்படுத்தி நுரையீரல் மற்றும் இதயத்துக்குள்ள மாதிரி உருவங்கள் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் என்னது தயாரிக்கலாம், நம்மளுடைய இதய துடிப்பை பாக்குறது என்ன கருவி. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா, அங்க டாக்டர் காதுல ஒண்ண வச்சுட்டு நமக்குள்ள இங்க வச்சு பாப்பாரு. அந்த கருவியோட பேர் என்ன, ஸ்டெதஸ்கோப். அந்த கருவியோட பேர் என்ன, ஸ்டெதஸ்கோப். அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, நம்ம பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, ஒண்ணு பாக்கலாமா, ரெனால் லனாக். இருதய துடிப்பை அறிவதற்கான கருவியே ஸ்டெதஸ்கோப். இதை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் ரெனால் லனாக் என்ற அறிவியல் அறிஞர் ஆவார். இந்த இவர் தான் என்ன செஞ்சாரு, நமக்கு ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்து கொடுத்தார். அதன் மூலம் தான் நம்ம இதய துடிப்பை வந்து அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட இதய துடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை நம்ம செய்யறது மிகவும் எளிமை. அது செய்யக்கூடிய முறையை ஒன்று பாருங்க. ஒரு கம்பி எடுத்து நமக்கு காதுல வைக்கிற மாதிரி என்ன செய்யறோம், ரெண்டு பக்கமும் அதை வளைக்கிறோம். ஒரு மாதிரி இதய சைப்பில் வளைச்சிட்டு காதில் வைக்கிற மாதிரி சரியான முறையில் வளைச்சி கொடுத்துட்டு நமக்குள்ளே அந்த மேசன் பைப் இருக்கும்ல, அந்த பைப் எடுத்து அதில் டேப் வச்சு என்ன செய்கிறோம், நல்லா அதே வடிவத்துக்கு சரியான முறையில் என்ன செய்யணும், ரெண்டு மூணு இடத்துல டேப்பை ஒட்டி சுற்றி அந்த கம்பியை நம்ம என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். ஒரு சின்ன டப்பாக எடுத்து அதில் ஓட்டையை போட்டு அந்த பைப்பை வச்சு காற்று போகாத அளவுக்கு நல்லா என்ன செய்கிறோம், பசையை வச்சு ஒட்டி எடுத்து அந்த ஓசையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம முன்னால் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கம்பி காதில் வைக்கிற மாதிரி அதில் என்ன செய்கிறோம், இந்த சின்ன ஓசை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பலூன் எடுத்து அதை கட் பண்ணி அந்த மூடியில் வந்து சரியான முறையில் என்ன செய்கிறோம், அதை போட்டு விட்றோம். பலூனை சுற்றி டேப்பை ஒட்டியாச்சுன்னா நம்மளுடைய ஸ்டெதஸ்கோப் ரெடி. அதில் என்ன செய்கிறாங்க, நல்லா கம்பி எடுத்து வளைச்சி அதில் பட்டன்லாம் வச்சு தேவையான பொருட்களை வச்சு செய்கிறாங்க. சரி, நமக்கு எத்தனை இதய அறைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன், நாலு. அப்போ நம்மை சுற்றி காணப்படக்கூடிய பூச்சிகளுக்கெல்லாம் இதயம் இருக்குமா இருக்காதா, உயிரினங்களுக்கு இதயம் இருக்கும். அதனுடைய அறைகள் மாறுபட்டது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சின்ன பூச்சி இருக்குது அதுக்கு கம்மியாக இருக்கும், பெரிய யானை இருக்குது அதுக்கு கூடுதலாக இருக்கும்னு சொல்லி, அப்படித்தானே நினைக்கிறீங்க. அது சரியா தப்பான்னு சொல்லி பார்ப்போமா. நமக்கு கொஞ்சம் பூச்சிகள் இதனுடைய இதய அறைகள் கொடுத்துருக்காங்க, அதை கவனமா நீங்க கவனிக்கணும். ஐந்து ஜோடி பக்க இருதயங்கள். மண்புலி எப்படி இருக்குது, குட்டியோண்டு இருக்குது, அதுக்கு எத்தனை ஜோடி பக்க இருதயங்கள் இருக்கா, அஞ்சு ஜோடி மண்புழுவுக்கு காணப்படுது. அடுத்தது வந்து என்னது, நமக்கு கரப்பாம்பூச்சி 13 அறைகளை உடைய இருதயம். கரப்பாம்பூச்சிக்கு எத்தனை இருதய அறைகள் உண்டு, 13 அறைகள் காணப்படுது. அதுக்கு நுரையீரலே கிடையாது, ஆனா இருதய அறைகள் எத்தனை இருக்கு, 13 காணப்படுது.
மீன்கள் இரண்டு அறைகளையுடைய இருதயம். மீனுக்கு வந்து குறைவு தான், இரண்டு அறைகள் தான் காணப்படுது. பள்ளி மூன்று அறைகளையுடைய இருதயம். முதலை நான்கு அறைகளையுடைய இருதயம். பறவைகள் நான்கு அறைகளையுடைய இருதயம். அப்போ மனிதர்களை போல நான்கு அறைகள் உடையது பள்ளி, முதலை, பறவைகள் போன்றது. பாக்கி கரப்பாம்பூச்சி அதுக்கெல்லாம் அதிகமான இருதயங்கள், இருதய அறைகள் உள்ளது. அப்ப இதை என்ன செய்யணும், கவனமா பார்க்கணும். நீங்க இருதயம் நினைச்சிடக்கூடாது, இருதயத்தினுடைய அறைகள் வந்து அதிகமாக காணப்படும். அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குதுல்ல, அதுக்கும் நம்ம இதயத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நம்ம நல்லா எந்த நேரமும் அரைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பின்ன கொழுப்புள்ள உணவுகளே அதிகமா எடுக்கக்கூடாது. அதை எடுக்கும் போது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தின் முக்கிய பாகம் எது, நம்மளுடைய இதயம் தான். அந்த இதயம் வந்து சரியான முறையில் பம்ப் செய்யலைன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்புக்குமே சரியான முறையில் என்ன செய்யாது, ரத்தங்கள் செல்லாது. ரத்தம் செல்லலைன்னா காற்றோட்டமும் இருக்காது, இரத்த ஓட்டமும் இருக்காது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படியா இருக்கணும், சரிவிகித உணவா இருக்கணும். சரிவிகித உணவு மட்டும் சாப்பிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தா ஏதாவது நடக்குமா? அப்ப என்ன செய்யணும், தேவையான எக்ஸசைஸ்கள் நம்ம செய்யணும். நமக்கு தேவையான உடற்பயிற்சிகள் செஞ்சாதான், ஏண்ட அளவுக்கான உடற்பயிற்சிகள் செய்தால்தான் நம் சாப்பிடக்கூடிய உணவும் நம் உடம்பில் நடக்கக்கூடிய வேலைகளும் சரிவர நடக்கும். நம்ம சோம்பேறியா உட்காந்து இப்பதான் என்ன செய்யறீங்க, மொபைல் போன் கையுமா படுத்த படுக்கையில உட்காந்துட்டு சாப்பிடுறீங்க. அந்த இடத்தையாவது கையில கிடைக்கிறத திங்குறீங்க, அடுத்து என்ன செய்ய மாட்டேங்க, ஒரு வேலையும் பார்க்காம அப்படியே இருந்தால் நம்ம நிறைய வியாதிகளுக்கு ஆளாகும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, 120 வயசு 130 வயசு வர ஆரோக்கியமா இருந்தாங்க. பல்லு, நம்மளுடைய கண்ணு எல்லாமே செழுமையா இருந்தது. ஆனா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, இப்போ கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய குழந்தைங்க சின்னதுலயே கண்ணாடி போடுறீங்க. பின்ன உடம்பும் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு குண்டா இருக்கு, இல்லைன்னா மெலிவா இருக்கு. இதெல்லாம் என்னது, சரிவிகித உணவு இல்லாதது. இப்படி சரிவிகித உணவு இல்லைன்னா நம்மளுடைய இதயத்தை பாதிக்கும். இதயத்தை பாதிக்கும் போது மற்ற உறுப்புகளும் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது, பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம். அப்ப நம்மளுடைய உணவு உடற்பயிற்சியில வந்து என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். நமக்கு இதயம் தொடர்புடைய ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை வாசிக்கிட்டுமா. இதய தாளம் மனித கரு 22 நாட்கள் வளர்ச்சி அடையும் போது இருதயம் துடிக்க தொடங்குகிறது. அதன் துடிப்பு நிற்பது இறப்பில் மட்டுமே. சாதாரண நிலையில் இருதயம் 1 நிமிடத்திற்கு 72 தடவை துடிக்கிறது. புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் இருதயத்தின் செயலை பாதிக்கும் தீய பழக்க வழக்கங்கள் ஆகும். அதிக கொழுப்படுங்கிய உணவும் இருதய நலனை பாதிக்கும். அவன் ஒரு கரு உற்பத்தியாகி 22 நாள்ல இருந்து என்ன செய்யுது, இதயம் துடிக்க தொடங்குது. அதே மாதிரி அந்த மனிதன் இறந்தாதான் அந்த இதய துடிப்பு நிற்கு. சாதாரண நிலையில் ஒரு மனிதனுக்கு துடிக்கக்கூடியது 72 முறை என்ன செய்யும், இதயம் துடிக்கும். நார்மலா இருந்தா அதனாலதான் ஸ்டெதஸ்கோப் வச்சு பாக்காங்க எத்தனை நிமிஷம் துடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதே நேரம் நீங்க இப்படி கையை பிடிச்சு பார்த்தீங்கனாலே என்ன தெரியும், உங்களுக்கு அந்த இதய துடிப்பை வந்து உணர முடியும். டீச்சர் என்ன சொன்னேன், நீங்க கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு எக்ஸசைஸ் ஒண்ணுமே பார்க்காம வேலை பார்க்காம இருந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா நமக்கு இதயம் பாதிக்கும் சொன்னேன். அடுத்து நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க யாரு, உங்களுடைய அண்ணன், அம்மா, அப்பா, இந்த மாதிரி உங்களுடைய தாத்தா போல மூத்தவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நல்லா புகைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி வேற ஆல்கஹால் கலந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அப்படி குடிச்சாலும் என்ன செய்யும், அவங்களுடைய இதயமும் பாதிப்படையும், நுரையீரலும் பாதிப்படையும். அவங்களுடைய உடல்நலம் வந்து நீங்க தான் கவனம் செலுத்தணும். உங்க வீட்டுல அப்பா வந்து புகைப்பிடித்தா பிடிக்க கூடாது. இதனுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்லி அவங்களை என்ன செய்யணும், புகைப்பிடிப்பதுல இருந்து தடை செய்ய வேண்டும். அவங்க புகைப்பிடிக்கும் போது நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அதனுடைய அதிகமான பாதிப்பு உங்களுக்கு தான். அப்பா குடிக்கிறவருடைய புகை வந்து நீங்களும் சுவாசிக்க நேரிடும். அதனால வீட்டுல உள்ளவங்க போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சரி, நம்ம இந்த பாடத்தின் வழியாக என்னெல்லாம் படிச்சோம், நம்ம முதல் பாடத்துல நுரையீரல்கள் குறித்தும் வாயுவை நம்ம சுவாசிப்பதற்கும் உள்மூச்சு வெளிமூச்சு போன்ற பல காரியங்களை படித்தோம். அடுத்ததா வந்து இந்த வகுப்புல என்ன செஞ்சோம், இரத்த ஓட்டத்தை குறித்தும் நாம் சுவாசிக்கக்கூடியது அந்த இரத்த ஓட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அது எந்தெந்த உறுப்புகளுக்கு எப்படி எடுத்து செல்லப்படுகிறது, அந்த ஆக்சிஜனை எடுத்து செல்ல வேண்டுமானால் இரத்த ஓட்டம் என்ன செய்யணும், சீராக இருக்க வேண்டும். நமது இரத்த ஓட்டத்துக்கான முக்கிய உறுப்பான இருதயத்தை நாம் எப்படி பாதுகாப்பது, போதைப் பொருள்களில் வந்து எவ்வாறு நம்ம வந்து விடுபட வேண்டும் அப்படிங்கறதை குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த பாடத்துல படிச்சோம். உங்களுக்கு டீச்சர் தேவையான ஹோம்ஒர்க்குகள் வந்து கொடுத்திருந்தேன். அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், கவனமா செய்ய வேண்டும். பின்ன மதிப்பிடலாம் பக்கத்தில் ஒரு சில கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த கேள்விகளுக்கும் விடையடிக்கணும். பின்ன தொடர் செயல்பாடாக
உங்களுக்கு தெர்மாகோல் பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்க, இதயம் நுரையீரல் போன்ற மாதிரி பொருட்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தையும் உருவாக்கணும். நமக்கு இந்த பாடத்தின் வழி நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாப்போம் பற்றியும், நமது சுற்றுப்புறத்தை எப்படி தூய்மையாக வைத்திருக்கணும், சுற்றுப்புறத்தையும் உடலையும் எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பதற்கானதுதான் இந்த பாடம். நமக்கு இந்த 8 பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.